நம்ம ஆங்கர் பிரியங்கா பற்றி பார்த்தீங்கன்னா, சில நாட்களாக வந்து சில விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. பிரியங்காவும் அவங்க ஹஸ்பண்ட் பிரவீன் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் அவங்களே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து பிரியங்கா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் பற்றி ஒரு விஷயமும் போட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பற்றி ஒரு ஸ்டேட்டஸோ இல்லை ஒரு பிக்சரோ இல்லை வந்து லைவில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பற்றி பேசுகிறதாவோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து அவங்க வந்து ரீசெண்டாக பண்ணவே இல்லை. ரீசெண்டாக பிக் பாஸ் ஃபைவ்க்கு முன்னாடியும் சரி, பிக் பாஸ் ஃபைவ்க்கு அப்புறமா கூட பண்ணதில்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஃபைவ்ல ஒரு டாஸ்க்கும் இருக்குது, ஃப்ரீ ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பிரவீன் வந்து வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பிரவீன் வந்து வரலை. ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்து, என்னடா அவங்க ஹஸ்பண்ட் வரல? ஏன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட் பற்றி நிறைய வாட்டி செல்லமாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ட்வீட்டாக போஸ்ட்டாக போட்டுட்ருப்பாங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனால் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிக் பாஸில் பிரியங்கா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 100 நாள் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்தாங்க. அந்த 100 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட பிரியங்கா வந்து அவங்க ஹஸ்பண்ட் பிரவீன் பற்றி பேசவே இல்லை. அந்த லெவலுக்கு பிரியங்கா வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கூட அவங்க ஹஸ்பண்ட் பற்றி எதுவும் பேசல. நிறைய லைவ் ஷோஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணாங்க, நிறைய ரியாலிட்டி ஷோலாம் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கேயும் அவங்க ஹஸ்பண்ட் பற்றிலாம் பேசவே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நிறைய டவுட் வந்தது, இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா இதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இன்டெரக்டாக இதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி உங்களால் மட்டும் முடியுது, மேரேஜுக்கு அப்புறமா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ விஷயங்கள் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு ஃபேன் கேட்கும் போது பிரியங்காவோட பதில் என்னன்னா, உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால், அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உண்மையாக விசுவாசமாக இருந்தால் கண்டிப்பாக இது வேணால் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பிரியங்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரிய வருது பிரியங்காவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்லை, எந்த ஒரு டிவோர்ஸ் பேச்சும் கிடையாது. பட் ரூமர்ஸ் தான் இருக்குது, மேபி அவங்களுக்குள்ள வந்து ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். பட் அதை வச்சு தான் வந்து எல்லாருமே வந்து இவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கு கூட டிவோர்ஸ் அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.